ஹலோ மக்களே இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க செலிப்ரிட்டிஸ் பற்றின சின்ன தொகுப்பு தான் இந்த வீடியோ கொரோனா முதல்நிலை சமயத்தில் எல்லா துறைகள் மாதிரியும் சினிமா துறையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு லாக்டவுன் போட்டதுனால படங்களோட ஷூட்டிங்கும் சீரியல்ஸோட ஷூட்டிங்கும் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இதனால் சின்ன கலைஞர்களும் வெள்ளித்திரை கலைஞர்களும் ரொம்பவே பாதிப்புக்குள்ளானாங்க சினிமா நடிகர் நடிகைகளை விட சீரியல் நடிகர் நடிகைகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க இந்த லாக்டவுனோட இம்பேக்ட் எப்படி இருந்ததுன்னா நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் யூடியூப் சேனல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இதெல்லாம் ஏன் இருக்கேன்னா நடிப்பு துறையில் இருந்துட்டு தொழில் முனைவோராக ஒரு மாதிரி இருக்கவங்க லிஸ்ட்டில் நயன்தாராவும் சேர்ந்துருக்காங்க நயன்தாரா தன்னோட காதலர் விக்னேஷ் சிவன் கூட சேர்ந்து ஒரு அழகு சாதன பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு பிராண்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த பிஸ்னஸில் நயன்தாரா கூட பிரபல டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் ரெனிட்டா ராஜனும் இணைஞ்சிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் போயஸ் கார்டனில் ஃபிளாட் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் இணையத்தில் அதிகமாக வைரலாச்சு இப்போ நயன்தாராவோட இந்த புது பிஸ்னஸ் விஷயமும் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது நயன்தாரா எது செஞ்சாலும் ட்ரெண்டிங் தான் போல் நம்ம ட்ரெண்டிங் லிஸ்டில் இருக்க அடுத்த செலிப்ரிட்டி கத்ரீனா கைஃப் விக்கி கௌஷல் கத்ரினா திருமணம் கடந்த வியாழக்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் ராஜஸ்தானில் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் கடந்த ஒரு வாரமாகவே இவங்க திருமணத்தை பத்தின பல தகவல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் ஷேர் ஆகிட்டுருக்கு குறிப்பாக அந்த திருமணம் நடந்த வென்யூ பற்றி நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு வருது திருமணம் நடந்த இடம் ராஜஸ்தானில் இருக்க ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலான சிக்ஸ் சென்ஸ் ஃபோர்ட் எழுநூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு கோட்டையை தான் சிக்ஸ் சென்சன்ஸ் ரெசார்ட்டாக மாற்றிருக்காங்க இந்த ரெசார்ட் எந்த பக்கம் பார்த்தாலுமே ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்கல ஒரு பெரிய அரண்மனை மாதிரி தான் இருக்கு இந்த பேலஸ் ரெசார்ட்டில் ஒரு இரவு தங்கணும்னா குறைந்தபட்சம் எழுபத்தி அஞ்சாயிரம் ஆகுமா கத்ரீனாவும் விக்கியும் தங்கியிருந்த அந்த அறைகளோட ஒரு நாள் வாடகை அஞ்சு லட்சம் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த திருமணத்தில் பரிமாறப்பட்ட உணவுகளில் ஆர்கானிக் காய்கறிகள் தானியங்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சங்கீத் செரிமணியில் நாலரை லட்ச மதிப்புள்ள கேக் கட் பண்ணியிருக்காங்க அந்த கேக்கில் பயன்படுத்தப்பட்ட பெரிஸ் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டு தான் நம்ம ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் அடுத்திருக்கவங்க தமிழ் சரஸ்வதியும் சீரியல் ஹீரோயின் நக்ஷத்ரா நக்ஷத்ராக்கும் அவங்களோட காதல் கணவர் ராகவுக்கும் அண்மையில் திருமணம் நடந்து முடிஞ்சுது அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பேஸ் அதிகம்ங்கிறதுனால அவங்களோட திருமண புகைப்படங்கள் அதிகமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு நம்ம ட்ரெண்டிங் லிஸ்டில் இருக்க அடுத்த செலிப்ரிட்டி இமாநனாச்சி பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி அண்ணாச்சிக்கு ரசிகர்கள் ரொம்பவே அதிகம் மனுஷன் வெல்லந்தையாக இருக்காரியா மனசில் பட்டதை பேசிடுறாருயா அப்படின்னு அவருக்கு எப்போவுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும் ஆனால் இந்த முறை இம்மாந் அண்ணாச்சி எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்த விஷயம் பாஸ் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க காரணம் நிறைய பேர் பிக்பாஸ் பார்க்க முக்கிய காரணமே இம்மாநாச்சி தானா அவரை விட ஃபஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற நிறைய பேர் இருக்கும்போது அவரையே எலிமினேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரத்துக்கான டிஆர்பி ரேட்டிங்கில் பிக்பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு பிக்பாஸ் மேலே இருந்த ஒரு ஹைப் இப்போ குறைஞ்சிருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது சீக்கிரமே ஒரு சர்ச்சையான ப்ரோமோவை போட்டு பிக்பாஸ் ரசிகர்களை குஷிப்படுத்திருங்க பிக்பாஸ் நம்ம ட்ரெண்டிங் லிஸ்டில் இருக்க அடுத்த செலிபிரிட்டி விராட் கோலி விராட் கோலிக்கும் அனுஷ்கா சர்மாக்கும் இன்னைக்கு ஃபோர்த் வெட்டிங் ஆனிவர்சரி விராட் கோலி தன்னோட மனைவிக்கு திருமண நாள் வாழ்த்த சொல்லி ஒரு எமோஷ்னலான இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு அந்த பதிவு அதிகமாக பகிரப்பட்டுட்டு வருது அந்த பதிவில் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நாலு வருஷமாக என்னோடய சிலி ஜோக்ஸையும் சோம்பேறித்தனத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்க இந்த நாலு வருஷமாக என்ன அப்படியே நீ ஏற்றுக்கிட்ட இந்த நாலு வருஷமாக உன்னை நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நீ திரும்ப அன்பை மட்டும் தான் கொடுத்துருக்க இந்த நாலு வருஷத்தில் கடவுள் நமக்கு நிறைய பிளெஸிங்ஸை கொடுத்துருக்காரு நான் ஒரு தைரியமான தன்னம்பிக்கை மிக்க உண்மையான நேர்மையான ஒரு பெண்ணோட தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீ எப்போவுமே ஒரு பூரணமான அன்பை தான் எனக்கு கொடுத்துருக்க நம்மளோட குட்டி பாப்பா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற முதல் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால இந்த நாள் நமக்கு ரொம்பவே முக்கியமான நாள் நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு பதிவிட்டுருக்காரு விராத் விராத்தோட இந்த ரொமான்டிக் பதிவுக்கு அனுஷ்கா சர்மா கமெண்ட்ல ஹார்டின்களை தெரிக்க விட்டுருக்காங்க ஃபேன்ஸுக்கு சொல்லவா வேணும் விராட் கோலி பதிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் லைக்ஸை பெற்றுருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் காமதன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க நன்றி